ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீபலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரச்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிநாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்புறனென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இரத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயினமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவிரே நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சிய திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசவத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்ததாரக்ரமாத் வியாபுர்வன் நிகவாந்தரக்ணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷட்சங்கிக பாஷ்யகாரம் சடாரிநாமானம் அகம் ப்ரபத்யே செஞ்சற் கவிகாள் உயிர் காட்டாட்சி மின் திருமாலி வெஞ்சோலை வஞ்ச கல்வன்மாமா என் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சுமுயிரும் உள்கலந்து நின்றார் அறியாவண்ணம் என் நெஞ்சுமுயிரும் அவையுண்டு தானே யாகி நிறைந்தானே திருமாலி வெஞ்சோலை மலையே திருப்பார்க்கடதே என் தலையே திருமால் வைகுந்தமே திருவேங்கடமே எனதுடலே அருமா மாயத்தனது இரே மனமே வாக்கே கருமே ஒருமானுடையும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே ஆழ்வாருடைய திருமேனியில எம்பெருமானுக்கு அபினிவேசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்க ஆழ்வாருடைய திரு உள்ளத்துல அபினிவேசம் அப்படின்னோட இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு மேல உள்ள போய் ஆழ்வாருடைய திருமேனியிலே பெருமாளுக்கு ஒரு ஊற்றம் ஆசையுடன் கூடிய ஒரு ஊற்றம் அப்படிங்கிறது இருக்கு என்னை ஒரு க்ஷணம் பிரிந்தாலும் அவன் தரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுவாலும் ஊற்றம் இருக்கு திருமாலிதின் சோலைமலையிலும் திருப்பார்க்கடலிலும் எந்த அளவு பிரீத்தியோ அந்த அளவு பிரீதி என்னுடைய திருத்தலையிலே இருக்கு ஸ்ரீவைகுந்தத்திலும் திருவேங்கடத்திலும் எந்த பிரீத்தியோ அந்த அளவு பிரீத்தி என் உடலில் இருக்கு பெருமாள் அந்தந்த திவ்ய தேசங்கள்ல அங்கங்க இருக்கும்போது என்னென்ன பிரியோ எல்லாம் சேர்த்து வைத்து என் உடம்புல ஒவ்வொரு இடத்திலையும் எம்பெருமான் அத்தனை பிரீத்தியோடு என்னை ஆட்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ற அதனால பெருமாள் ஆழ்வாருக்குள்ள வந்தார் மனசை ஆட்கொண்டார் திருவாய்மொழியை பாட வைத்தார் அதை தானே அனுபவித்தார் எல்லாத்துக்கும் மேல மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானா இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்ப ஆழ்வார் திருமேனிக்குள்ளேயே இருந்துட்டு தானும் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்க அப்படின்னு பாக்குறோம் அப்ப அடுத்த விஷயம் இப்போ ஊழி 9வது பாட்டு ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவன் உலகெல்லாம் ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்துழலும்
ஆழ்வண்ணர் என்னம்மான் அந்தன் திருமாலிருஞ்சோலை வாழி மனமே கைவிடேல் உடலும் உயிரும் மங்க ஒட்டே. மனசை பார்த்து சொல்லுகிறார், மனசே இந்த திருமாலிருஞ்சோலை மலையை நீ கைவிடாதே, இந்த திருமலையை நீ கைவிடாதே. ஆழிவண்ணன் என் அம்மான் அந்தன் திருமாலிருஞ்சோலை, ஆழிவண்ணனாக இருக்கக்கூடிய சமுத்திரவர்ணனாக இருக்கக்கூடிய என் அம்மான், அவன் இருக்கக்கூடிய அழகான குளிர்ச்சியான இந்த திருமாலிருஞ்சோலை இருக்கே, இதை கைவிடு, இதை விடாதே. ஏன்னா உன்னுடைய இந்த சமிருத்திக்கெல்லாம் காரணம் திருமாலிருஞ்சோலை மலைதான், பெருமாள் காரணம் இல்லை. உள்ளுக்குள்ள வந்து பெருமாள் இருக்க, மனசுக்குள்ள இருக்க, பரம போக்கியதா புத்தி பண்ணி கொண்டு இருக்க. அது மாத்திரம் இன்னொரு விஷயமும் சொல்லிருக்க, தான் எனக்கு போக்கியமானான், தான் எனக்கு போக்கியமாகி என்னை அவன் போக்கியமா நினைக்கிறான். ஏன்னா பரஸ்பர போகம் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறபடியினால. இப்படி எல்லாம் பெருமாள் இருப்பதற்கு காரணமே இந்த மலைதான், திருமலை தான். அதனால மனமே வாழி, நீ வாழ்க, நீ பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. எப்படிப்பட்ட மனசு எனக்கு கிடைச்சிருக்கு, முதல்ல மனசை வாழ்த்தணும். மனமே வாழி, நீ ஆழிவண்ணன் என்னம்மா நந்தன் திருமாலிருஞ்சோலை கைவிடே, அந்த திருமாலிருஞ்சோலையை நீ கைவிடாதே அப்படின்னு தன்னுடைய மனசுக்கு சொல்ற. இன்ன இந்த சமிருத்தி எல்லாம் பெருமாள் கிட்ட இருக்கிறபடியினால, அந்த மலை மூலமாக இருக்கிறபடியினாலே அதை சொல்லுகிறார். எப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மழை அப்படின்னா, ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவன் உலகெல்லாம் ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்து உழலும் ஆழிவண்ணன் என்னம்மான் இருக்கு. பகவான் ஊழி முதல்வன் ஒருவனே போனதுல முடிச்ச, ஊழி முதல்வன் அப்படின்னா ஊழி காலத்திலேயும் இருக்கக்கூடிய முதல்வன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்ல ஊழினா காலம்னு வச்சுட்டு, காலம் போல எல்லா பதார்த்தங்களையும், ஊழினா கல்பம் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப எல்லா பதார்த்தங்களையும் சிருஷ்டித்தவன், இல்ல சகல பதார்த்தங்களுக்கும் காரணமானவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஊழி முதல்வனாக காரணமாக இருக்கக்கூடியவன் ஒருவன் அப்படின்னு முடிச்ச, ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவன் அப்படிங்கிற, ஊழி முதல்வன் ஒருவனே என்று வேதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒருவன் அப்படின்னு அர்த்தம். வேதம் வந்து எம்பெருமான் காரணம் சொல்லச்ச, இவன் காரணம் அப்படின்னு மாத்திரம் சொல்லல. ஏகா இவன் ஒருத்தன் தான். சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். இவன் ஒருவன் மட்டும்தான் இருந்தான், இவன் தான் இந்த சேத்தனா சேத்தங்களை எல்லாம் சிருஷ்டிச்சான். வேற எந்த தேவதர்களோ, ஒன்றும் தேவம் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா என்ற ஒரு தேவர்களும் ஒருத்தரும் கிடையாது அப்படிங்கிறத பல இடத்துல சொல்றது. ஆத்மாவா இதம் ஏக ஏவ அக்ர ஆசீத், பரமாத்மா ஒருத்தம்தான் இருந்தான் ஒரு வச்சனம். பிரம்மவா இதம் ஏக ஏவ அக்ர ஆசீத், பிரம்மம் ஒண்ணுதான் முன்னாடி இருந்தது அப்படின்னு ஒரு வச்சனம். ஏகோகவி நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானஹா, நாராயணன் ஒருத்தம்தான் இருந்தா பிரம்மாவும் கிடையாது சிவனும் கிடையாது அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. இந்த மாதிரியாக அநேக வச்சனம், இதம் வா அக்ரே நைவ கிஞ்சனாசீத், முன்னாடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா ஒன்னே மட்டும் ததச தேவ சன்மனோ குரு தஸ்யாமித்தின்னு இப்படிலாம் நிறைய இருக்கு வச்சனங்கள். அதனால வேத வச்சனங்கள் புராண வச்சனங்கள்லாம் பார்த்தா அதெல்லாம் என்ன சொல்றதுங்கிட்ட, ஊழி முதல்வன் ஒருவனே சிருஷ்டித்தவன் எல்லாத்துக்கும் காரணமானவன் அப்படின்னு சொல்லாம அவன் ஒருவனே அத்விதீயம்னு வேற சொல்றது, ரெண்டாவது கிடையாதுன்னு. அப்போ ஊழி முதல்வன் ஒருவனே என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் அவன் தான் எம்பெருமான். ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவன் ஒருவன், அவன் ஒருவன், ஒருவன்னா விலட்சணமானவன், அவனுக்கு சமமானவன் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவன். காரண அவஸ்தையில் சிதச்சித்துக்குளுடைய சத்தை தன் அதீனமாம்படி இருக்கும் இவன் இப்போது ஸ்வசத்தை என் அதீனமாம்படி இரான் என்றான். அப்படி ஒருத்தனா இருந்து எல்லாத்தையும் சிட்டிச்சு எல்லாத்தையும் தன்னை தீர்த்த வச்சவன் இப்ப எங்கிட்ட வந்து எனக்கு அதீனமா இருக்கான், என்னை பார்த்து நீ என்ன சொல்றேன்னு கேட்கறான், நான் இட்ட வழக்கா இருக்கான், நான் சொன்னா செய்யும்படியா இருக்கான் அப்படின்னு ஒரு தாற்பயம் உள்ளுக்குள்ள வச்சுண்டு, ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவன், அப்புறம் உலகெல்லாம் ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து, உலகெல்லாம்
ஊழிதோறும் ஒவ்வொரு கல்பத்திலையும் லோகத்திலே எல்லாம் தன்னுக்குள்ளே வைத்து, அதுக்கப்புறம் படைத்து, அதுக்கப்புறம் காத்து ரட்சித்து, அதுக்கப்புறம் கெடுத்து சம்ஹாரம் செய்து ஊழலும், இப்படியே காலத்தை போக்கின்றிருக்கிறவன். ஏன் இப்படியே இப்படியே எத்தனை எத்தனை கல்பம் ஆயிடுச்சு, எத்தனை கோடிக்கணக்கான கல்பங்கள் ஆயிருக்கு. அப்ப இப்படியே பகவானுடைய காலம், சிருஷ்டிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ரட்சிக்க வேண்டியது, அப்புறம் கடைசியில சம்ஹாரம், அப்ப மறுபடியும் சிருஷ்டி ரக்ஷ சம்ஹாரம். இப்படியே ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, நூறு இல்ல, ஆயிரம் இல்ல, லட்சம் இல்ல, கோடி இல்ல, எத்தனை காலமா இப்படியே போயிட்டு இருக்கு. அதனால இப்படியே உடல் பவன், இதே சுபாவமாக இதே காரியமாக நம்மளா சொல்ற மாதிரியோ, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, எழுந்துக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியதுங்கிற மாதிரி படைக்க வேண்டியது, அப்படியே ரட்சிக்க வேண்டியது, இப்படியே கொஞ்சம் ரெண்டு பேராத காலம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சம்ஹாரம் பண்ண வேண்டியது, திருப்பி படைக்க வேண்டியது, இப்படியே உழண்டு கொண்டிருப்பவன், இதே காரியமாக நடந்து கொண்டிருப்பவன் அர்த்தம். சிருஷ்டித்து ரட்சித்து சம்ஹரித்து இதுவே யாத்திரையாய் நடக்கும் அவன் அப்படின்னு சொல்ற சாட்சாத் சுவாமி. உலகெல்லாம் ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்து உழலும் ஆழிவண்ணன் சமுத்திரவர்ணன் அர்த்தம். சமுத்திரம் போலே சுவாவம் உள்ளவன், எல்லாரையும் ரட்சிக்கும் சுபாவம் உள்ளவன், பலவிதமாக ரட்சிக்கும் சுபாவம் உடையவன், சமுத்திரம் போலே கம்பீரமான சுபாவம் உடையவன். என்னம்மான் எனக்கு சுவாமியாக, ஏன்னா முன்னாடி சொன்ன முன்னாடி பாட்டில் சொன்ன மாதிரியாக பல விதமாக என்னோடு சம்ஸ்லேஷம் பண்ணி என்னோடு கலந்தருளி எனக்குள்ளே போக்கியமாக எனக்கு போக்கியமாக என்னை போக்கியமாக ஆக்கிக்கொண்டு இப்படியெல்லாம் இருப்பவன் அவன். அந்த திருமாலிரின் ஜோலை, அவன் இருக்கக்கூடிய அழகிய தன்னா குளிர்ந்த திருமாலிரின் ஜோலையை வாழி மனமே கைவிடு, மனமே நீ கைவிடாதே. மனசு முதல்ல வாழி அப்படின்னு மனசுக்கு சொன், மனமே ஒரு நாளும் கைவிடாதே கொள், நித்தியமாக அனுபவி வாழி, உனக்கு மங்களம் உண்டாக வேணும், இந்த திருமலையை அனுபவிக்கை ஆகிற சமிருத்தியே உனக்கு நித்தியமாய் இருக்க வேணும், இப்படி நெஞ்சை குத்தி அருளி செய்து. கைவிடே, விடாதே, கெட்டியாக பற்றிக்கொள், உனக்கு வாழி, இது பல்லாண்டு பல்லாண்டு இருக்கணும், இப்படியே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். பிள்ளான் வந்து நமக்கு இந்த சமிருத்தி எல்லாம் திருமலையாலே வந்த சமிருத்தி கிடாய், நெஞ்சே இனி திருமலையை கைவிடாதே கிடாய். மனசை பார்த்து, மனசே நமக்கெல்லாம் இந்த இத்தனை பாக்கியம் கிடைச்சிருக்கேன், இதெல்லாம் திருமலையினாலே வந்தது, அதனால அதை விடாதே என்று நெஞ்சை குறித்து சொல்லி அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பாட்டுல இத்தனையும் விஷயம் ஆயிடுத்து. இனிமே ஒரு விஷயம் இருக்கு, அதான் முக்கியமான விஷயம். உடலும் உயிரும் மங்க ஒட்டே அப்படின்னு, என்னுடைய உடலையும் என்னுடைய உயிரையும் மங்கும்படி பண்ணு, அழிந்து போகும்படி நீ பண்ணு. உயிர்னா பிராணன், நீங்க என் சரீரத்தையும் என் பிராணத்தையும் நசிக்கும்படி எம்பெருமானே நீ அங்கீகாரம் செய், நீ நசிக்க விடு. அது எப்படி நசிக்கதான் போறது, ஆனா நசிக்க விடாமல் இருக்காதே, நீ நசிக்க விடு, அதை அழிந்து போகும்படியாக நீ அனுமதித்து விடு அப்படின்னு. இது பெருமானை குறித்து சொல்ற வார்த்தை, இந்த கடைசி வார்த்தை மாத்திரம். இதுவரை இருக்கிறதுலாம் மனமேன மனசை பார்த்து சொன்ன, கடைசியில உடலும் உயிரும் மங்கவட்டே அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்றார். எதுக்காக சொல்றார் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் இத்தனை அபினிவேசம் வச்சிருக்கான் இல்லையா, திருமாலிரின் ஜோலை மலையே திருப்பார்கடலே எந்தலையே, திருமாலிரின் ஜோலை மலையை திருப்பார்கடல் எல்லாம் கைவிடாமல் இருக்கானே, உருமானுடையும் பிரியான். திருப்பார்கடல் விட்டு பிரிஞ்சானா, இல்ல சீவைகுண்டத்தை விட்டு பிரிஞ்சானா, இல்ல திருவேங்கடத்தை விட்டு பிரிஞ்சானா, அதெல்லாம் விட்டு பிரியலையோ இல்லையோ, அந்த மாதிரி என் உடம்பையும் விட்டு பிரிய மாட்டானோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருக்கு. அப்ப உடம்பு அப்படியே இருக்குமா, இந்த உடம்பை விட்டு என் தலையே எனது உடலே மனமே வாக்கே கருமமே அப்படின்னு இருக்கே, இதனையும் விட்டு இதையும் விட்டு அவன் பிரியாமையே இருப்பானா, இதை விட்டு பிரிஞ்சாதானே மோட்சத்துக்கு போக முடியும், இந்த உடம்பு போனாதானே மோட்சத்துக்கு போக முடியும், இந்த உடம்பு இப்படி இருந்திருந்தா நான் இப்படி மோட்சத்துக்கு போக முடியும். எம்பெருமான் இதுல கலந்திருக்கான், அதனாலே ஆழ்வாருக்கு பிரீத்தி இருக்கு. என்னுடைய திருமேனியில எம்பெருமான் கலந்திருக்கான், இந்த திருமேனி ரொம்ப ரொம்ப மோசமானது, இதுல எம்பெருமான் கலந்திருக்கான், கலந்து இதை போக்கியமா நினைச்சுட்டு இருக்கான், அந்த பிரீத்தியா இருக்கட்டும், ஆனா இதை விடணுமே, இதோட இருந்தா மோட்சம் எப்படி போக முடியும், இல்ல இதோடயே எம்பெருமான் மோட்சத்துக்கு கூட்டுனு போறானோ அப்படின்னா அது வேண்டாம், இந்த திருமேனியோட மோட்சம் அப்படின்னா அது வேண்டாம், ஏன்னா என்ன இருந்தாலும் இந்த உடம்பு அப்படிங்கிறது வேண்டாம். அதனால இப்ப சொல்றார் பிள்ளான் சாதிக்கிறார், ஆத்மாவனுடைய நிகரிஷம் பாராதே, இத்தோடே கலைந்தருள் நாயே ஆகிலும், என்னுடைய ஹேயமான இந்த பிரகிருதியில்
அபினிவேசத்தை விட்டருள வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். எம்பெருமான படத்துக்காக எம்பெருமானே இந்த சரீரம் ரொம்ப மோசமானது, இருந்தா கூட உனக்கு இப்ப பிடிச்சிருக்கு, இந்த சரீரத்தினுடைய தாழ்த்தன்மையை நீச்சமான தன்மையை நினைச்சு பார்க்காம ஆழ்வார்கிட்ட இருக்கிற அபினிவேசம் அவருடைய சரீரத்துக்கிட்டையும் வந்திருக்கு. அப்போ அந்த சரீரம் உனக்கு பிடிச்சிருக்கிறபடினாலும் நீ இதோட கலந்துருணினாய், ஆனா கூட போரும் எம்பெருமானே, இந்த சரீரத்தை விட்டுடு, சரீரத்தை விட்டுடு அப்படின்னா என்னத்தம், இந்த சரீரத்தை தொலைச்சிடும் அர்த்தம். இந்த சரீரத்துல ஒரு அபினிவேசத்தை விட்டு விடு. போன பாட்டுல அத்தனை அபினிவேசம் இருக்குன்னு சொன்ன, அபினிவேசம் ஆத்மாவில் இருந்தா பரவாயில்ல, சரீரத்துல இருந்தா இந்த விடமாட்டான், திருமாலஞ்சோலை விடமாட்டான், திருவேங்கடத்தை விடமாட்டான், திருப்பார்க்கரை விடமாட்டான், சரீரத்தையும் விடமாட்டான்னா எங்கதி எனக்குதி. சரி இப்படியே தான் கூட்டின்னு போறேனே, திருநாட்டுக்கும் இந்த சரீரத்தோடயே போலாமே அப்படின்னா ஆழ்வார்க்கு அது கூட இஷ்டம் இல்லை, வேண்டாம்பா இது ஹேயம், இந்த சரீரம் மோசமானது, அதனால நீ இதை விட்டுடு, முதல்ல இதுல இருக்கிற அபினிவேசத்தை ஊற்றத்தை நீ விட்டு விடு. பாசுரத்துல என்ன இருக்குன்னா, உடலும் உயிரும் மங்க ஒட்டே, என்னுடைய உடலையும் என்னுடைய உயிரையும் நசிப்பதற்கு நீ விடு, நசிக்க விடு, அதுவா நசிக்கும், நீ நசிக்கிறதுக்கு விடு, நசிக்க விடாம பண்ணாத, நீ இருந்தேன்னு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கெட்டியா பிடிச்சிருந்தெல்லாம் இருக்காது. அப்போ உனக்கு முதல்ல எனக்கு பிடிக்கும் சொல்றதை விடு, உன்னுடைய அபினிவேசத்தை விட்டு விடு அப்படின்னு சொன்ன. இந்த பிரகிருதியில் அபினிவேசத்தை விட்டருள வேணும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். சாஸ்திரா சுவாமி சொல்ற கீழ்பாட்டுகளிலே அவனுக்கு தம்முடைய திருவுடம்பில் உள்ள சாபல அதிசயத்தை அனுசந்தித்தார். இவன் நம்முடைய இந்த தேகத்திலே இத்தனை சபலனாய் இருக்கையாலே நம்மை இந்த தேகத்தோடைய கூட திருநாட்டிலே கொண்டு போய் பார்த்தருள்கிறான் என்று அவனுடைய மூக்க அபிசந்தியை அறிந்து பெருமான் அப்படி நினைக்கிறானோ, ஒரு சரீரத்தையும் விடாமல் அப்படியே வச்சிருப்பானோ, இல்ல அப்படியே கூட்டிட்டு போவானோ, இவன் இப்படி இந்த தேகத்தில் அபினிவேசிக்கில் நமக்கு இந்த ஹேய சம்பந்தம் ஒரு காலும் நிவர்த்தியாதொழியும், இந்த தேகத்தை விடணுமே, இந்த பிரகிருதியை விட்டாதானே பகவான் கிட்ட அனந்தமான கைங்கரியம் பண்ண முடியும். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்த கைங்கரியங்கள்னா இந்த பிரகிருதியில் இந்த சரீரத்துல இருந்தா நடக்குமான்னு, இது விட்டாதான் நடக்கும், இது உடனே அவன் விடணுமே, அவன்கிட்டயே பிடிச்சுட்டு இருக்கான், அவன் அபினிவேசத்தை விட வேணும், அதுக்காக நீ இந்த அபினிவேசத்தை விட்டருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்த பாட்டு, மங்க ஒட்டு உண்மா மாயை திருமாலிருஞ்சோலை மேய நங்கள் கோனே யானே இனியாகி என்னை அளித்தானே பொங்கையும் புனலும் புரியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரே பிரகிருதி மானாங்கார மனங்களே. இந்த பாட்டுல என்ன சொல்றேன்னா, என்னுடைய உடம்புல இருக்கிற அபினிவேசத்தை விட்டு விடு அப்படின்னா, ஆனால் பெருமாள் விடுவதற்கு தயாரா இல்லை, பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன காரணம்னா ஆழ்வாரை பிடிச்சிருக்கும் இல்லையோ, அதனால ஆழ்வாருடைய உடம்பையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பெருமாள் விடுறதா இல்லை. அதை பார்த்தார் ஆழ்வார், பெருமாள் கிட்டே சொல்றாரு, அப்பா என் உடம்பு ரொம்ப ரொம்ப மோசமானது, இது அச்சேதனமானது மட்டுமில்ல பிராகிருதமானே, தோஷத்தை சொல்லி இதுல நீ அபினிவேசத்தை விடு அப்படின்னு சொல்ற, தோஷத்தை சொன்னாதானே, அதனால பெருமாளுக்கே சொல்ற, என் உடம்பு மோசமானது, இது பிரகிருத்தியிலிருந்து வந்தது, பஞ்ச இந்திரியங்கள் இதெல்லாம் கலந்திருக்கு, முதல்ல இதுல இருக்க தோஷத்தை பார்த்து நீ இதை விட்டு விடு, ஏன்னா பிரகிருத்தியிலேருந்து வந்ததுன்னா மோசம் தானே, நீ அப்ராகிருதமான லோகத்துல இருக்க வேண்டியவன், அதனால நீ இதை விட்டு விடு அப்படின்னு பெருமாளுக்கே தன் சரீரத்தில் இருக்கிற தோஷத்தை சொல்லி இதை விட்டு விடு அப்படின்னு சொல்லுவதாக இந்த பாசுரம். அதான் பிள்ளான்னு சொல்ற, தாம் இப்படி பிரார்த்திக்க செய்தேயும் தம்முடைய பிரகிருதியில் உள்ள லோபத்தினாலே எம்பெருமான் தம்முடைய சொல்லை ஆதரியாதிருக்க, ஆழ்வார் இப்படி பிரார்த்திச்ச, எல்லாத்தையும் மங்க விடு, மங்க விட்டு அப்படின்னு சொன்னார் இல்லையோ, உடலும் உயிரும் மங்க விட்டேன், ஆனா பெருமாள் பண்ணல, ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணார் ஆழ்வார், அவனுக்கு இதனுடைய ஹேயத்தையே பிரதர்சிப்பித்து இது ரொம்ப மோசமானது அப்படிங்கிறத அவனுக்கு காமிச்சு, இந்த ஹேயமான பிரகிருதியில் அபினிவேசத்தை அவசியம் விட்டருள வேணும் என்று பின்னையும் அபேட்சிக்கிறார். அவசியம் விட்டுடுப்பா, அந்த சரீரம் மோசமானது அப்படின்னார். மோசமா இருக்கிறதுக்கு இந்த சரீரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பொங்கு ஐம்புலனும் பொறி ஐந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதம் இங்கு இவ்வுயிரை பிரகிருதி மானாங்கார மனங்களே. அழகா சொல்ற, பொங்கு ஐம்புலனும் அப்படின்னா ஐந்து விஷயங்கள்,
நம்ம அப்புறம் பொறி ஐந்தும் அப்படின்னா ஐந்து இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் இருக்கும் இல்லையோ, கண்ணு காது மூக்கு, கண்ணு காது மூக்கு நாக்கு துவக் அப்படின்னு, இந்த அஞ்சு, இந்த அஞ்சு நாளே அனுபவிக்கக்கூடிய அஞ்சு விஷயங்கள், அதுவும் சரீரத்திலையும் இருக்கு வெளியிலையும் இருக்கு, ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம் எல்லாம் இருக்கு. அப்புறம் கர்மேந்திரியம், அப்புறம் அஞ்சு கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் அஞ்சு பார்த்தோம், கர்மேந்திரியம் அஞ்சு அப்படின்னா வாக்கு கை கால், அப்புறம் கீழே விசர்ஜனத்துக்கு இந்திரியம் ரெண்டு அப்படின்னு, பலமூத்திராதி விசர்ஜனத்துக்காக. ஆக கர்மேந்திரியங்கள் ஐந்து, ஞானேந்திரியம் ஐந்து, கர்மேந்திரியம் ஐந்து, அதனாலே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம் அஞ்சு. ஐம்பூதம் பஞ்சபூதங்கள், பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் வந்து பஞ்சபூதங்கள். அதுக்கு மேல இங்கு இவ் உயிரை பிரகிருதி, இந்த ஆத்மா, இந்த ஆத்மா பற்றி இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி, இவ் உயிரை அப்படின்னா இந்த இந்த உயிரை ஏந்திருக்கிறார், இந்த ஆத்மாவை விடாமல் தொத்தி கிடக்கிறேன்னு அர்த்தம் சொல்ற, இந்த ஆத்மா விடாமல் ஆத்மாவை பிடிச்சு கொண்டிருக்கிற பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் மான்னா மகான் அர்த்தம், ஆங்காரம்னா அகங்காரம் அர்த்தம், மனசு அப்படின்னு பிரகிருதி மகத்து அகங்காரம் அப்படின்னா தத்துவங்கள் சொல்றாங்களோ, தத்துவங்கள்னா எப்படி சிருஷ்டி நடந்ததுன்னு சொல்லும் போது முதல்ல பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, பிரகிருத்திலிருந்து மகான் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அந்த மகான்கிறதுல இருந்து அகங்காரம்னு ஒண்ணு, இந்த அகங்காரம்னா நம்ம அகங்காரம் இல்ல, கர்வம் இல்ல, அகங்காரம் அப்படின்னா அது ஒரு தத்துவம், அது ஒரு பொருள், பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகான்னு ஒரு பொருள் வந்தது, அதுதான் மகத்துன்னு சொல்லுவான், அதுல இருந்து அகங்காரம் அப்படின்னு ஒண்ணு வந்தது, அந்த அகங்காரத்திலிருந்து தான் இந்த இந்திரியங்கள் அதெல்லாம் வந்திருக்கு, பஞ்சபூதம் பிரகிருதி மகத்து அகங்காரம். அப்புறம்தான் அதுல அஞ்சு அஞ்சு பத்து இந்திரியம், கர்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, அது தவிர மனசுன்னு ஒரு ஞானேந்திரியம், பதினோரு இந்திரியம் வந்திருக்கு. அப்புறம் பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் எல்லாம் வந்திருக்கு, இதான் இருபத்தி நாலு தத்துவம். இருபத்தஞ்சாவது தான் ஜெய்வன் அப்படிங்கிறவன், இருபத்தி ஆறாவது தான் பரமாத்மா. அப்ப அந்த இருபத்தி நாலையும் இந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க, இருபத்தி நாலையும் சொல்றதுக்காக பொறி ஐந்தும் அப்படின்னு இந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியம்னு அஞ்சு, ஐம்பூதம்னு பஞ்சபூதம், அப்புறம் பிரகிருதி மான் ஆங்காரம் மனசு அப்படின்னு நாலு ஆச்சு. இன்னொரு அஞ்சு என்ன கேட்டான்னா தன்மாத்திரம் சொல்லுவா, அதை நம்ம பூதம் சொன்னபடினாலே பூதத்துக்கு காரணமா இருக்கிற தன்மாத்திரம் வச்சுக்கணும். அதை தவிர ஐம்புலன் ஒன்று சொல்றேன், புலன் தான் இங்க விஷயம்னு அர்த்தம் சாதிச்சிருக்க, பஞ்ச விஷயங்கள் அப்படின்னு, இது மொத்தமும் சேர்ந்ததுதான் என் சரீரம், சரீரத்துல இது அத்தனையும் இருக்கு, இந்திரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்திரியங்கள்லாம் ஒட்டின்னு இருக்கு சரீரத்துல, பிரகிருதி மகத்த அகங்காரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பஞ்சபூதங்களும் சேர்த்து வச்சுதான் சரீரத்தை பண்ணிருக்கா, பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் அந்த சரீரம் பண்ணிருக்கா. அதனால எல்லா சேர்த்து இருக்குவா, இது பிராகிருதம், இது பிரகிருதியிலிருந்து வந்தது. அதனால என்ன கேட்டானா இதை விட்டுடு நீ அப்படின்னு, இதனுடைய ஹேயத்துவத்தை, இது நீச்சமானது மோசமானது அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். பொங்கையும் புலனும் பொறி ஐந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரை பிரகிருதி மான் ஆங்கார மனங்களே மகத்து அகங்காரம் மனசு அப்படின்னு இருக்கு. மங்க ஒட்டு உன் மாமாயை பெருமாளின் சோழமே எனங்கள் கோனே யானே நீயாகி என்னை அளித்தானே. பெருமாளை பார்த்து சொல்ற, திருமாளின் சோலை எங்கள் கோனே, எங்களுடைய சுவாமியே யானே நீயாகி என்னை அளித்தானே, நானே நீ அப்படின்னு சொல்ற மாதிரியாகி என்னை ரட்சித்தவனே அப்படிங்கிற, நானும் நீயும் வேற வேறன்னு இல்லாமல் ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிற மாதிரி என்ன ரட்சித்தவன், ஒருத்தர் இன்னொருத்தர் காப்பாத்துறன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேற இவர் வேற அப்படின்னு நினைச்சுன்னு தானே காப்பாத்துவார், நான் அவரை காப்பாத்துறேன் அப்படின்னு. ஆனா பெருமாள் என்ன பண்றான் கேட்டானா, என்னை ரட்சிக்கும் போது தான் வேற நான் வேறன்னு நினைக்காமல் அவனே நானாக ஆயிட்டான், ஏன்னா நானே என்ன ரட்சிக்கிற மாதிரி, இப்போ நானே என்ன ரட்சிக்க போறது இல்ல, அப்ப பெருமாள் என்ன பண்ணா, நான் என்னை ரட்சிச்சா எப்படி ரட்சிப்பேனோ அதே மாதிரி ரட்சிக்கணுங்கிறதுக்காக அவனே நானே ஆகிவிட்டான். பாசுரத்துல யானே நீ ஆகின்னு இருக்கு, அர்த்தம் பண்ணிச்ச நீ யானே ஆகி அப்படின்னு வச்சுக்கணும், நீ யானே ஆகி, நீ நானாவே ஆகிட்ட,
நானாவையானே என்னை அளித்தானே, என்னை நீ ரட்சிப்பவனே, நீயே யானாகி என் ரக்ஷணத்துக்கு நான் பிரயத்தனம் செய்ய வேண்டாதபடி நீயே நானாக என் ரக்ஷணத்திற்கு நான் பண்ண வேண்டும் எத்தனங்களை எல்லாம் நீயே பண்ணினவனாக. என்ன காப்பாத்திக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதை நான் எதுவும் பண்ணல, ஆனா நீயே எல்லாத்தையும் பண்ணியிருக்க, நீயே நானாக மாறி எல்லாத்தையும் பண்ணியிருப்பவனே, ஏன்னா எனக்காக இத்தனையும் பண்ணியிருக்கான், எனக்கு ஞானத்தை கொடுத்து பக்தியை கொடுத்துன்னு எல்லாத்தையும் கொடுத்து இத்தனை அபினிவேசத்தோடு கூட உள்ள உட்காந்துருக்கான் எம்பெருமான். அப்படியெல்லாம் என்னை அளித்தவனே, என்னை ரட்சித்தருளினவனே, நான் அபேட்சிக்க அறியாதிருக்க செய்தே அனாதியாக தொடங்கி ஸ்வயமேவ யத்திரம் பண்ணி என்னை இவ்வளவாக ரட்சித்த அருளின்னு நீங்கிறார். எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா அதி காலமாக நீயே என்னென்னமோ பண்ணி என்னை இப்படி பிறக்க வச்சு என்னை ஞானத்தை கொடுத்து திருவாய்மொழி பாட வச்சு நீ உள்ள இருந்து அதை அனுபவித்து எத்தனை பண்ணிட்டு இருக்க, அப்ப நானாகவே நீ மாறிட்ட, என்னை காப்பாத்துற விஷயத்துல நானே என்னை காப்பாத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீ வந்து நானாகவே மாறி என்னை காப்பாற்றுகிறாய். யானே நீயாகி என்னை அளித்தாரே, என்ன பண்ணணும், மங்க ஒட்டு உன் மாமாயை, உன்னுடைய மாமாயையை மங்க ஒட்டு, மங்கும்படி பண்ணு, நசிக்கும்படி பண்ணு. மாமாயின்னு சரீரத்தை தான் சொல்ற, சரீரங்கிறது பிரகிருத்திலேருந்து வந்தது இல்லையோ, பிரகிருதிக்கு மாயான்னு பெயர், அதனால பிரகிருத்திலேருந்து வந்த சரீரத்துக்கும் மாயா அப்படின்னு. அது மகாமாயா, மகாமாயை அது, அது உன் மாமாயை, உன்னுடைய மகாமாயை, ஏன்னா நீ தானே இந்த மாதிரி மாயெல்லாம் பண்ண முடியும், வேற யார், மாயனா ஆச்சரியம்னு அர்த்தம், வேற யார் பண்ண முடியும், அதனால உன்னுடைய மாமாயையே நீயே மங்க ஒட்டு, நீயே மங்கும்படி பண்ணு அப்படிங்கிற. இந்த சரீரம் அப்படிங்கிறது நீயே எனக்கு கொடுத்தது, இது உன்னுடைய மாமாயை, இவை எல்லாமா இருக்கிறது உன்னுடைய மாயை, இது உன்னுடைய ஆச்சரியமான ஏற்பாடு இது, அதனால அதை நீயே மங்கும்படியாக விட வேண்டும், நீ அனுமதி பண்ணணும், அதை மங்க விடு, அது அது போகட்டும், முற்று, நீ எதுக்கு இத்தனை அபினிவேசம் பண்ணி பிடிச்சு வச்சிருக்க என்பதாக அர்த்தம். இந்த இடத்துல மங்கவொட்டு உன் மாமா ஆயை அப்படின்னு சொல்லி அந்த மாமாயை என்னங்கிறது கீழே வந்து பொங்கையும் புலனும் பொரியந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரை பிரகிருதி மானாங்கார மனங்களே அப்படின்னு சாதிக்கிறார். நடுவில் பெருமாளை கூட்டு பிரார்த்திக்கிறார். அந்த மங்கவொட்டு உன் மாமாயின்னு சொல்ற பாருங்க, உன்னுடைய பிரகிருதி, என்னுடைய பிரகிருதின்னு தானே சொல்லணும், எனக்கு தானே இந்த சரீரம் இருக்கு, ஏன் உனக்குன்னு சொல்றேன்னா நீ தான் ஏற்படுத்தி வச்சது. அத பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், இந்த மாயையை பத்தி சொல்லும்போது மம மாயா துரத்தையா அப்படிங்கிறார், இது என்னுடைய மாயை, நான் ஏற்பாடு பண்ணது, தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா. அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொல்றதுதான், அப்பா இந்த பிரகிருதியை உன்னாலே மீற முடியாது, ஏன்னா இது நான் ஏற்பாடு பண்ணது, இந்த மாயைங்கிறது நான் செஞ்சு வச்ச மாயை, இதை நான் தான் உனக்கு கொடுக்கறதோ இல்லை உனக்கு எடுக்கிறதோ இல்லை நான் தான் பண்ணதை தவிர உன்னால பண்ண முடியாது அப்படின்னு அர்ஜுனை பார்த்து சொல்றான். அதனால எம்பெருமானே இந்த சரீரங்கிறது ஒரு மாமாயை, இந்த மாமாயை உன்னுடைய மாமாயை, அதனால் நீ தான் இதை மங்க ஒட்ட வேணும், அதனால நீ இதுல அபினிவேசத்தை விட வேணும்னு தாற்பயம், மங்க ஒட்டணும்னா இதை நசிக்கும்படி பண்ணுன்னு அர்த்தம், அதுதான் நசிக்க போறது அப்படின்னா நசிக்காதபடி எம்பெருமான் அபினிவேசம் பண்ணியிருக்கானே, இந்த அபினிவேசத்தை விட்டு விட்டு இதை நசிக்கும்படி நீ அனுமதி பண்ண வேணும், நசிக்க விடணும் அப்படின்னு அர்த்தம். மங்கவொட்டு உன் மாமா ஆயை திருமாலிலின் சோலைமேய மங்கள் கோனே யானே நீயாகி என்னை அளித்தானே பொங்கு ஐம்புலனும், ஐம்புலனை சொல்லச்ச பொங்குன்னு சொல்றது பொங்கி வந்துட்டு இருக்கான் விஷயங்கள், பொங்கு பொங்குகிற சன்னிதான மாத்திரேன நரசித்த பிரமாதிகளாய்கொண்டு விஜிரும்பிதங்களாய் இருக்கும் ஐம்புலனும், அதாவது விஷயங்கள்லாம் பொங்கின்னு இருக்கான், அந்த விஷயத்தை பார்த்தாலே நம்ம அதுல அப்படியே ஓடி போய் தாவி போய் அதுல குதிச்சு அதை அனுபவிக்கிறோமோ இல்லையோ அந்த அளவு பொங்கி நம்ம முன்னாடி வந்து நிக்கிறதாம். பொங்கு ஐம்புலனும் பொறி ஐந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு இவ்வுயிரே பிரகிருதி மான் ஆங்கார மனங்களே அப்படின்னு 24 சத்தத்தையும் சொல்லியிருக்க. ஒரு விஷயம் இன்னும் ஞாபகம் வருது, வேதத்துல வந்து பஞ்சபஞ்ச ஜனாகன்னு ஒண்ணு வருது, இந்த 24 தத்துவம் இத பத்தி சொல்லச்ச, எஸ்மின் பஞ்சபஞ்ச ஜனாக ஆகாசஸ்ச பிரதிஷ்டிதா அப்படிங்கிற மாதிரி
பஞ்சஜனாகனா அஞ்சு பேர்னு அர்த்தம். அஞ்சு பேர் அஞ்சு, அஞ்சு பேரா கொண்ட ஒரு குரூப், அதே மாதிரி அஞ்சு இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறா. அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு தானேன்னு. ஆனா சிவாஷத்துல அந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லிருக்க. ஆனா கூட அந்த இருபத்தஞ்சு தத்துவத்தை அஞ்சு பிரிக்கலாங்கிற, அஞ்சா பிரிக்கலாம்னு ஒன்று காமிச்சிருக்கேன் பூர்வபக்ஷத்துல. அதாவது பிற மதத்தை சொல்லும் போது இந்த இருபத்தஞ்சு தத்துவத்தை அஞ்சஞ்சா பிரிக்கிறேன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கர்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, தன்மாத்திரங்கள் அஞ்சு, ரூபரச கந்த ஸ்பரிச ஸ்பர் சப்தன்னு அஞ்சு தன்மாத்திரங்கள், பொங்க ஐம்புலனும் அப்படின்னு தன்மாத்திரத்தை கூட வச்சுக்கலாமோ தோன்றுறது. ஏன்னா ரூபரச கந்த ஸ்பரிச அப்படின்லாம் இருக்கிற அப்படின்னால தன்மாத்திரம்னா என்ன அப்படிங்கிறத அப்புறம் விஸ்தாரமா சொல்றேன். இப்ப தன்மாத்திரங்கள் அஞ்சு, அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் அஞ்சு. இப்ப நாலஞ்சு ஆச்சா, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, தன்மாத்திரங்கள் அஞ்சு, பஞ்சபூதங்கள் அஞ்சு, அதுக்கப்புறம் மீதி அஞ்சு, பாக்கி இருக்கிறது அஞ்சுன்னு வச்சுட்டேன். மீதி இருக்கிறது என்னன்னு கேட்டா பிரகிருதி, மகத்து, அகங்காரம், மனசு அப்படின்னு நாலு எடுத்து இருபத்தி நாலு, அஞ்சாவது தான் ஜீவாத்மா அப்படி இருக்கு. ஆக இருபத்தஞ்சுன்னு கணக்கு அப்படி அங்க பிரிக்கச்சு எப்படி அழகா பிரிச்சா, அஞ்சு அஞ்சு அஞ்சா பிரிக்கிறார் இல்லையா, அது இந்த பாசுரத்தை வச்சு பார்த்து இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இந்த பாசுரத்தை அப்படியே அஞ்சஞ்சா, கர்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, தன்மாத்திரங்கள் அஞ்சுங்கிறதுக்கு தான் பொங்க ஐம்புலனும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மானாங்கார மனங்களேன்னு பாக்கி இருக்கிறத ஒன்னாக்கி அது ஒரு செட்டாக ஆக்கி அஞ்சு செட் அஞ்சு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இதை பார்த்து மன்னிர்வாகணுமோ உங்க பூர்வபக்ஷம். அடுத்த பாசுரம், மானாங்கார மனங்கட ஐவருவன் கையர் மங்க தானாங்காரமாய் புக்கு தானே தானே யானானை தேனாங்கார பொழில் குழுகூர் சலகோபன் சொல்லாயிரத்துள் மானாங்காரத்திவை பத்தும் திருமாலிரு சோலைமலைக்கே. பரஸ்ருதியானது மானாங்காரத்து இவை பத்தும் திருமாலிரின் சோலைமலைக்கே, இந்த பத்து பாட்டும் திருமாலிரின் சோலைமலையை அந்த மலைக்கே, அந்த மலைக்கு உரியதுன்னு அர்த்தம். அந்த மலையை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணது, பெருமாளை காட்டிலும் பெருமாளுக்கு வந்த சமிருத்தி, ஆழ்வாருக்கு வந்த சமிருத்தி எல்லாத்துக்கும் மலைதானே காரணம், திருமலைதானே காரணம். அதனால இந்த திருவாய்மொழி திருமால் நெஞ்சோலமலையை பிரதிபாதிக்கிறது என்கிறார். பலசுத்தி என்னன்னு இந்த பத்தும் திருமால நெஞ்சோலமலைக்கே, இந்த பத்தும் திருமால நெஞ்சோலமலைக்கே அவரை குறித்தே இருக்கக்கூடியது, மலையை குறித்தே இருக்கக்கூடியதுன்னு. திருமாலின் சோலையிலே பரியவசிதம் அப்படின்னு இந்த திருவாய்மொழியில் சொன்ன சமிருத்திகள் எல்லாம் எம்பெருமானுக்கு திருமாலிரின் சோலமலையோடு உள்ள சம்பந்தத்தாலே வந்தவையாகலால் இத்திருவாய்மொழியில் அவனுடைய சமிருத்திகளை சொன்ன இடமெல்லாம் திருமாலிரின் சோலையிலே பரியோசித்தம், என்ன திருமாலிரின் சோலையில வந்து சேரும் அப்படின்னு ஆச்சு. அதனாலே திருமாலிரின் சோலைமலைக்கே அப்படின்னு சொல்ற அத்தனை விசேஷமாக இருக்கு அப்படின்னு தாற்பயம். அப்புறம் பாசுரத்துல பார்த்தா மானாங்கார தானாங்காரம் நிறைய இருக்கு, ஒன்னொருத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். மானாங்கார மனங்கட ஐவர்வன் கையர் மங்க, இந்த மான மகான் அர்த்தம், மகாத் மகான்ங்கிறது அகங்காரம்னு மனசுன்னு கடைசியில சொன்னார் இல்லையோ, இதெல்லாம் மொத்தமும் கெட கெட்டு போகும்படி. ஐவர்வன் கையர் மங்க, அஞ்சு பேர் இருக்கா இல்லையோ பஞ்ச பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு, அதெல்லாமும் எல்லாமும் மங்க, எல்லாமும் மங்கி போக, அதாவது சரீரம் போயிடுது. அது என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டான்னா, ஆழ்வார் இப்ப பிரார்த்திச்சார் இல்லையா இந்த சரீரத்தை விட்டுடு, இதுல இந்த அபினிவேசத்தை விட்டுடு அப்படின்னா, உடனே பெருமாளும் அபினிவேசத்தை விட்டுட்டாராம். இந்த சரீரத்துல இருக்கிற அபினிவேசத்தை எல்லாம் விட்டுட்டு ஆழ்வாருடைய ஹிருதயத்துக்குள்ள மாத்திரம் அப்படி விஷயமாக பெருமாள் இருக்காராம். அதை பார்த்து ஆழ்வார் ரொம்ப திருப்தியோடு கூட சந்தோஷத்தோடு கூட, அப்பா இந்த சரீரத்துல இருக்கிற அபினிவேசத்தை எல்லாம் நீ விட்டு விட்டு, இந்திரியங்களையும் விட்டு விட்டு என் ஹிருதயத்திலே நீ புகுந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி, மானாங்கார மனங்கட ஐவர்வன் கையர் மங்க அப்படிலாம் சொல்றார். தான் சொன்ன நான் சொன்னபடியே செய்தருளும் சுபாவனானவாறே தனக்கு அத்தியந்தமா அபிமதமாயிருந்த இப்பிரகிருதியில் அபினிவேசத்தை விட்டருளி, இந்த பிரகிருதியில அபினிவேசத்தை பெருமாள் விட்டுட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கூட விட்டுட்டார். ஏன்னு கேட்டா நான் சொன்னா செய்யணும்னு அந்த ஆசை, என்ன ரொம்ப பிடிக்கும் இல்லையோ, என்கிட்ட அபினிவேசம் இருக்கும் இல்லையோ, என் சம்பந்தத்தினால்தானே பிரகிருதி பிடிச்சிருக்கு,
அப்ப நான் சொன்னா கேட்கணுமோ இல்லையோ? அதனால என்கிட்ட இருக்கிற அபினிவேசத்தினாலே நான் எதை சொன்னாலும் சொன்ன வண்ணம் செய்யணும் அப்படின்னு பெருமாள் நினைத்து, நான் சரீரத்தில் இருக்கிற அபினிவேசத்தை விடு அப்படின்னா பெருமாளும் சரீரத்தில் அபினிவேசத்தை விட்டுட்டு என் மனசுக்குள்ள மாத்திரம் இப்ப பெருமாள் இருந்திருக்கார் அப்படின்னு. தனக்கு அத்தியந்தம் அபிவதமாக இருந்த இப்பிரகிருதியில் அபினிவேசத்தை விட்டருளி, அதுதான் முதல் முதல் வரி. மானாங்கார மனங்கட ஐவர் வன் கையர் மங்க, ஐவர்னா அஞ்சு பேர், வன் கையர் அப்படின்னா ரொம்ப வலி பலமான கையுடைய ஒரு சுகத்தம். இந்த பஞ்சேந்திரியங்கள் இருக்கேன், பஞ்சேந்திரியத்தை தான் ஐவர்னு சொல்ற, அவன் அஞ்சு பேர் அப்படின்னு. மல்லர்களை போல அந்த பஞ்சேந்திரியர்கள் இருக்கலாம், அஞ்சு மல்லர்கள் இருக்கா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காளும். ஆனா வன் கையர் பெரிய கை போட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுவார். அப்படி இருக்கக்கூடிய அந்த சரீரமானது மங்க, அது மங்கி போகும்படி, அதை என்னை விட்டு போகும்படியாக எம்பெருமான் அதிலே தன் அபினிவேசத்தை விட்டு விட்டான். விட்டு விட்டு எப்படி இருக்கான்னு கேட்டா, தானாங்காரமாய் புக்கு தானே தானே ஆனானே, எம்பெருமான் தான் ஆங்காரமாய் புக்கு தானே அகங்காரமாக, அகங்காரம் இந்த இடத்துல ஆங்காரம்னா கர்வம்னு அர்த்தம், எம்பெருமானுக்கு ஒரு கர்வம், அந்த கர்வத்தோட புக்குன்னா என் மன மனசிலே புகுந்துருளி அப்படின்னு அர்த்தம். என்ன கர்வம் அப்படின்னு கேட்டா, ஒரு வழியா ஆழ்வாருடைய நெஞ்சில நாம ஸ்திரமா இருக்கோம், ஆழ்வார் நெஞ்சிலே புகிரப் பெற்றோம் என்று கர்வ யுக்தனாய் இருக்கிற அளவன்றிருக்கே, கர்வந்தான் ஒரு வடிவு கொண்டா போலே ஆனான், அகங்காரத்தை உடையவனாக பெருமாள் இல்ல, அகங்காரமாவே ஆயிட்டானா. அவருக்கு ரொம்ப அகங்காரம் அதிகம்னு சொல்லுவா சில பேர், சில பேர் அவரே தான் அகங்காரம்னு சொல்ல முடியும் அவ்வளவு இருப்பா. அந்த மாதிரி பெருமாளுக்கு, ஆஹா எனக்கு சமம் யாரு, ஆழ்வாரே நான் பிடிச்சு விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆங்காரமாக புக்கு என் மனசுக்குள்ளே வந்து புகுந்துருளி, ஆழ்வாரோட சேர்ந்ததுனாலே எம்பெருமானுக்கு ஒரு அகங்காரம் வந்தது அப்படின்னு தாத்பரியம். புக்கு உள்ள வந்துன்னு அர்த்தம் எங்க வந்து அப்படின்னு கேட்டா, தான் அவற்றில் பண்ணின அபினிவேசத்தை விட்டவனாய் கொண்டு மற்றதுல இருந்த அபினிவேசத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப இருக்கான். அப்புறம் தானே யானே ஆனானை, தானே தானே ஆனானை, இப்ப தானே தானேயாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்படி வந்த அப்புறம் அந்த எம்பெருமான் தான் தான் நான் தான் அப்படிங்கிறாங்க, அந்த அளவு கர்வத்தோட இருக்கான்னு அர்த்தம். நான் யாருன்னா நான் நான் தான் அப்படின்னு சில பேர், அந்த மாதிரி அவன் அவன் தான் அப்படின்னு அவனுக்கு சமயம் யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி எம்பெருமானை கேட்டா நான் நான் தான் அப்படிங்கிறான், என்ன ஆழ்வார் எனக்கு குறைச்சிட்ட வேற யாருக்கு உண்டு, அது கூட யோசிச்சு பார்த்தா தெரியும். என்னதான் பெருமாளுக்கு இருக்கிற இந்த வைபவம் வேற எந்த தேவர்களுக்கும் கிடையாது, ஏன்னா ஆழ்வார் கிடைச்சிருக்கேன், வேற யாருக்கு இந்த மாதிரி ஆழ்வார் கிடைச்சிருக்கேன். புளிய மரத்துல உட்காந்து யோகம் பண்ணி பெருமாளை கடாட்சம் பண்ணி பெருமாளை சேவிச்சு நேர சேவிச்சு இந்த மாதிரி தத்துவங்களை எல்லாம் சொல்லும்படி உபரிஷத்து அர்த்தங்களை சொல்லும்படி யாருக்கு கிடைச்சிருக்க, ஏதோ 1008 பாட்டு பாடுற அவ்வளவுதானே. அப்ப பெருமாளுக்கே ஒரு அகங்காரம் வந்துருப்பான், அகங்காரத்துல தானே தானே ஆக்கணும், நான் நான் தான் எனக்கு சமம் யாருமே கிடையாது, தானே தானே ஆனானே தானே தானாக இருக்கும் அவனேயாக புகுந்த அனந்தரம் என்னோடு கலந்த கலவியாலே அத்தியந்த கர்விஷ்டவனாயி அப்படின்னு ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம் அகங்காரத்தோடு கூட தானே தானேயாக எம்பெருமான் இருக்கான். அந்த எம்பெருமானை குறித்து ஆழ்வார் பாடினார். எப்படிப்பட்ட ஆழ்வார்னா, தேனாங்கார பொழில் குருகூர் சடகோபன் சொல்லாயிரத்துள், குருகூர் திருக்குருகூர்ல பொழில் தோட்டங்கள்லாம் இருக்கு, அதுல தேன் இருக்கு, அந்த தேன்னாலே ஒரு அகங்காரம், அந்த தேனை குடிச்சு வண்டுகளுக்கெல்லாம் அகங்காரம் பிடிச்சுட்டு இருக்கு எல்லாம். தேன் அப்படின்னாலே வண்டுன்னு அர்த்தம், அர்த்தம் பண்ணிருக்க தேன் என்று பிருங்கத்துக்கு பெயர், தேன் சாப்பிட்ற வண்டு இருக்கும், அதுக்கும் தேன் பெயரும். அந்த வண்டுகள் அகங்காரம் ரொம்ப அகங்காரத்தோட இருக்கான், ஏன்னா வண்டுகள் எல்லாம் பார்த்தா நமக்கே தெரியும் வண்டுக்கு எதுவும் வேணாம், நல்ல தோட்டம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, தோட்டத்தை புஷ்பத்தில் இருக்க தேனை சாப்பிட்டுட்டு அவன் ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கும், அது அப்படியே தேனை சாப்பிட்ட தேன் அதுக்கு கிடைச்சிட்டுனா போறோம், புஷ்பம் இல்லாத இடத்துல வரப்போறது இல்ல, எங்க மரம் இருக்கோ எங்க புஷ்பம் இருக்கோ எங்க தேன் இருக்கோ அந்த இடத்த தேடி போய் புஷ்பத்தை சாப்பிட்டுட்டும் நன்னா மயங்கி ரீங்காரம் அடிச்சுன்னு போகும். அதுக்குன்னு இருக்கிற அகங்காரம் அதுக்கு மட்டுமே, ஏன்னா நம்மளால முடியாது குருண்டு தேனை சாப்பிட்டு நம்மளால ஜீவிக்க முடியுமா, இல்ல அப்படியே அப்படியே பறந்து ஜாலியா பாட்டு பாடிட்டே போக முடியுமா, நம்மள படவர் விட்டுருக்கோம்,
ஆனா அது தேன் ஆங்காரமாய் இந்த வண்டுகள்லாம் ஆங்காரம் ஆங்காரத்தோட தேனாங்கார பொழில் அப்படி இருக்கக்கூடிய தோட்டங்கள் மது மத முதித பிருங்காவளிகளுடைய தர்ப்போதஞ்சித சடுல விலாச அலங்கிருதாதி விராஜிதங்களான உத்தியானங்களை உடைய அப்படிப்பட்ட தோட்டங்கள் அந்த தோட்டங்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய திருக்குறுகூர் அந்த திருக்குறுகூர்ல இருக்கக்கூடிய சடகோபன் தேனாங்கார பொழில் குருகூர் சடகோபன் சொல் ஆயிரத்துள் அவர் அருளி செய்த ஆயிரம் அதுல இந்த பத்து இந்த பத்து எப்படி இருக்கட்டா மானாங்காரத்தே பத்தும் இப்ப இவை பத்தும் மானாங்காரம்னா மகா அகங்காரம் அப்படின்னு அர்த்தம் இங்க இடத்துல அகங்காரம் அப்படின்னா சந்தோஷம் அர்த்தம் ஆனந்தம் அர்த்தம் இங்க அகங்காரம் என்றது அதி ஹர்ஷத்தை சொன்னபடி ரொம்ப சந்தோஷம் இந்த பத்து என்ன கேட்டா சர்வேஸ்வரன் ஆழ்வால் பொக்கல் பண்ணின நேர்மரியாத சம்ஸ்லேஷ ரசத்தாலே ஆழ்வாருக்கு பிறந்த மகா ஹர்ஷத்தில் உண்டான இந்த பத்து பாட்டுகளும் இந்த பத்து பாட்டும் ஆனந்தம் தான் ஏன்னா ஆழ்வாருக்கு ஆனந்தம் அதிகம் ஏன்னா ஆழ்வாருக்குள்ள பகவான் இருக்கான் அவருக்கு ஆனந்தம் அதிகம் பகவான் ஆழ்வார்கிட்ட ரொம்ப அபினிவேசம் வச்சு ஆனந்தமா இருக்கான் அதனாலே ஆழ்வார் பெருமாள் கிட்ட ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட ஆழ்வார் இருக்க அந்த பிரீத்தியோட இந்த பத்து பாட்டு பண்ணானா இதுவும் ஆனந்தமயமா இருக்கு மத்த பத்து பாட்டுகள்லாம் மாதிரி இல்லை இது அத்தியந்த பிரீதி எத்தனையோ பத்து பாட்டுல நம்ம பார்த்திருக்கோம் ஆழ்வார் விரக திசையில பாடுற பாட்டெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா நிறையா விரக தசை பிரார்த்தனா தசை உபதேச தசையும் ஆயிரத்திட்டு இருக்க ரொம்ப திருப்தியோட கூட பெருமாளோட கலந்து ஆழ்வார் இருக்கிற திசை ஒரு விதத்துல பார்த்தானா எத்தனை நாயிகா பாவத்துல எத்தனை விரக திசையில பாடியிருக்காரு இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த பத்து பாட்டுல பெருமாள் எப்படி என்னோட கலந்து என்னுடைய மனசுல கலந்து என்னுடைய சரீரத்துல கலந்து இதுல அபினிவேசத்தை பண்ணி என்ன பாடு வச்சுன்னு மொத்தத்துக்கு சேர்த்து இந்த பத்து பாட்டுல பதில் இருக்கு அந்த அளவு ஆழ்வாருக்கு சந்தோஷம் அதனால இந்த பத்து பாட்டு என்ன கேட்டா இந்த திருவாய்மொழி ஆயிரத்திலேயே ஆழ்வார் அதிக சந்தோஷத்தோடு கூட அருளி செய்த பத்து பாட்டு அப்படின்னா இந்த திருவாய்மொழி தான் ஆயிரம் பாட்டுல அதுதான் ஆயிரத்துள் மானாங்காரத்து இவை பத்தும் அந்த ஆயிரத்துல கூட மகா சந்தோஷத்துல இருக்கக்கூடிய இந்த பத்து சந்தோஷம் மயமாக இருக்கக்கூடிய இந்த பத்து மானாங்காரன்னா மகா சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மகா சந்தோஷத்துல பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் சந்தோஷம் குறித்து அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாட்டாக வந்திருக்கிற இந்த பத்து பாட்டு அது பிள்ளான்னு சொல்ற பெரிய கிளர்த்தியோடையே எழுந்த இத்திருவாய்மொழின்னு ரொம்ப சந்தோஷத்தோட அதனாலே கிளர்ந்து வந்த இந்த திருவாய்மொழியான் அப்படின்னு அதாவது அந்த இந்த திருவாய்மொழி இப்ப பிள்ளாண்டி மானாங்காரத்தை இவைபத்தும் திருமாலிரிஞ்சோலை மலைக்கே அப்படின்னு இந்த பத்து பாட்டும் திருமாலிரிஞ்சோலை மலைக்கே அப்படின்னா திருமாலிரிஞ்சோலை மலை பெருமானுக்கே அந்த பெருமாள் பற்றியதே அப்படின்னு அர்த்தம் அதனால என்ன கேட்டா ஆதலால் எம்பெருமானுக்கு மிகவும் பிரியங்கள் திருமாலிரிஞ்சோலை மலையை குறிச்சு கொள்ளும் அதனால பெருமாளுக்கு பிடிக்கும் அதனால என்ன கேட்டா ஆதலால் அவசியம் இதை அபேசியுங்கள்னு சாட்சா சொன்னாங்க அவசியம் இதை சொல்லுங்க இந்த பத்து பாட்டும் ஆழ்வாருக்கு பிடிக்கும் இது திருமாலிரிஞ்சோலை மலையை பத்தி இருக்கு அதனால பெருமாளுக்கு பிடிக்கும் அதனால நீங்க சொல்லுவோம் எல்லாரும் இதே அபியாசம் பண்ணுங்கன்னு பரம தாற்பயம் இதுக்கு திருமாலிரிஞ்சோலை விசேஷமானது இதையெல்லாம் அப்படின்னு தாற்பயம் ஐவர்மன் கையர்மங்க தானாங்காரமாய்ப்புக்கு தானே தானே காரணை தேனாங்கார பொழில் குருகு சடகோபன் சொல் ஆயிரத்துள் தானாங்காரத்தை பத்தும் திருமாலிரிஞ்சோலைக்கே நான் சொன்னபடியே செய்தருளும் சுபாவனானவாறே தனக்கு அத்தியந்த அபிமதமாயிருந்த இப்பிரகிருதியில் அபினிவேசத்தை விட்டருளி அப்படி முதல் வரையில மானாங்கார மனங்கள்லாம் கெடும்படியாக இந்திரியங்கள்லாம் கெடும்படியாக இதழை எம்பெருமான் அபினிவேசத்தை விட்டார் பெரிய செருக்கோடே கூட என்னுள்ளே புகுந்து கலந்தருளின எம்பெருமான் பெரிய செருக்கோடு கூட தானே தாயாக ஆயிரம்
அடியேன் சுவாமி சமிக்கணும், லைன் கொஞ்சம் ரொம்ப கிளியரா இல்ல சுவாமி. ஓ இப்பதான் இப்ப இப்ப சரியா இருக்கு, இப்ப சரியா இருக்கு. சரி, ஆனாங்காரத்து இவை பத்தும் திருமாலின் சோலை மலைக்கே, அதனால அந்த ஆயிரத்திலையும் ஆழ்வார் அதிக சந்தோஷத்தில் அழிச்சிருந்த பத்தும் திருமாலின் சோலை மலையை சொல்லுகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால பெரிய விளக்கியோடைய எழுத்த இத்திருவாயுமொழி திருமாலி நெஞ்சோலையை பிரதிபாதிக்கிறது என்கிறார். அதனால இந்த 10 பாட்டையும் நாம அவசியம் சொல்ல வேணும் அப்படின்னு தாற்பயம். அத்தியாச்சரியஸ்வபாவாத் ஹிருதயகததையா ஸ்வஸ்துதௌ பிரேரகத்வாத் சுவாமித்வாத் சர்வபூதாந்தரணுகததையா ஸ்வஸ்துதௌ கர்த்திருபாவாத் ஆபத்பந்துத்வயோகாத் பகுவித சவிதஸ்தானவத்வேன தேவஹ சீமான் அத்தியாதர சாத் ஸ்வஜன பரிகரேஷு இத்தியதோ சஞ்சகாத. இன்னைய ரெண்டு பாட்டினுடைய விஷயத்த அப்படி தனியா சொல்லல, மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற. சீமான் அத்தியாதர சாத் ஸ்வஜன பரிகரேஷு, தன்னுடைய பக்தர்களுடைய சரீரம் முதலானதுல எம்பெருமான் அதிக ஆதரவோடு கூட அதிக அபினிவேசத்தோடு கூட எம்பெருமான் இருக்கிறான். அதனாலே ஸ்ரீ வனாத்ரியன் எம்பெருமான் ஆசிரியருடைய சரீர பிரபிருதிகளில் அத்தியந்தம் ஆதரம் பண்ணா நின்றான் என்று செஞ்சர் கவிகால் என்கிற தசகத்திலே சடகோபர் அருளை செய்தார் சாக்ஷா சுவாமி சாதிக்கார். அதனால இது அதோ சஞ்சகாத, எம்படியாக சஞ்சகாதன சொன்னார் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார் சொன்னார். அதுக்காக முன்னாடி ஆபத் பந்துத்துவ யோகாத்திர நேற்று பார்த்தோம், பகுவித ஸ்தானவத்வேன பலவிதமான ஸ்தானங்கள் சவித ஸ்தானம் அப்படின்னு திருமாலை ஜோலி வழியே திருப்பார் கடலே அப்படின்னு எல்லாத்திலும் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆழ்வாருடைய திருமேனியம் முதல்ல அத்தியமா அத்தியாதரம் மிகவும் ஆதரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய பக்தர்களுடைய அவர்களை சேர்ந்த விஷயங்கள்ல எம்பெருமான் அதிக ஆதரவோடு இருப்பவன் அப்படிங்கிற குணமானது இதனாலே சொல்லப்பட்டது. திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான், திருமாமணி வந்து புனல் பொன்னித்தென்பான், திருமால் சென்று சேர் விடம் தென் திருப்பேரே. திருமாலின் ஜோலமலை தென் திருப்பேர் அதான் சேர்த்து வச்சு அடுத்த 8 திருவாமொழி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.